ஃபஸ்ட்டு த ரோல் ஆஃப் மார்க்கெட்டர் இஸ் அஸ் அ ஆக்ட் அஸ் அ இன்டகிரேட்டர். இன்டகிரேட்டர் அப்படின்னு சொன்னோம்னா ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு நம்ம வச்சுருவோம். அதாவது எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஒருங்கிணைத்து அவர் என்ன பண்ண, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஸோ மார்க்கெட்டர் பிளேஸ் எ ரோல் ஆஃப் இன்டகிரேட்டர் இன் த சென்ஸ் தட் ஹி கலெக்ட்ஸ் த ஃபீட்பேக் அண்ட் வைட்டல் இன்புட்ஸ் ஃப்ரம் த சேனல் மெம்பர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொவைட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த கன்சியூமர்ஸ் பை கோஆர்டினேட்டிங் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது கன்சியூமர்ஸோட ஃபீட்பேக் என்ன, அவங்களோட சொல்யூஷன்ஸ், அவங்களோட எக்ஸ்பெக்டிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் அஸ் வெல் அஸ் வாட் ஆர் த டிசையர்ஸ் ஃபார் த ப்ராடக்ட், எவ்ரி திங் வந்து கலெக்ட் அண்ட் ஃபீட்பேக் அண்ட் கீப் திஸ் ஃபீட்பேக் அஸ் அ இன்புட் ஃபார் மார்க்கெட்டிங் த ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ எல்லா பண்ணுறதுக்கு ஹி கோஆர்டினேட்டிங் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் என்ன ஒருங்கிணைத்து செயல்படுவார். ஸோ மெயின் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறார், இன்டகிரேட்டராக அவர் செயல்படுறார், மார்க்கெட்டிங் பண்ண வைக்கிறாரு. ஸோ இட் இஸ் கால்டு இன்டகிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டர். இம்ப்ளிமெண்டர்னா ஹி பிளே ஆக்ட் அஸ் அ இம்ப்ளிமெண்டர் ஆல்சோ. ஆக்சுவலி ஹீ கன்வெர்ட்ஸ் த மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டு மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட். அதாவது மார்க்கெட்டிங் உள்ள வாய்ப்புகளை அவர் என்னவா மாற்றிடுறாருன்னா, வாய்ப்புகளை மார்க்கெட்டிங்காகவே பண்ணிடுறார், ப்ராடக்டை விற்பனையாகவே செய்யப்படுகிறார். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டீம் வச்சு அந்த ஆல் த டீம்ஸ் வந்து பிளேஸ் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸை என்ன பண்ணுவார், மார்க்கெட்டிங் பண்ணிடுற ப்ராடக்ட்டு இன்டூ மார்க்கெட்டபிள் ப்ராடக்டாகவே மாற்றிடுறார். ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ராடக்டாக மாற்றிடுறார். ப்ராடக்ட்னு இந்த பொருள் கிடையாது, அந்த வாய்ப்புகளை மார்க்கெட்டிங் என்ன செஞ்சார், பயன்படுத்திக்கிறார். வித் த ஹெல்ப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா கிரேடிங், பேக்கிங், அட்வர்டைஸிங், பிளானிங் எல்லாமே இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக அவர் என்ன பண்ணுறார், ஆர்கனைசேஷனில் மார்க்கெட்டிங்கை கொண்டு வந்துறார். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர். அப்பார்ட் ஃப்ரம் த ஆக்சுவலாக அவரோட ரோல் அது, அவர் இன்ஸ்டிகேட்டராக செயல்படுறார், இம்ப்ளிமெண்ட்டராக செயல்படுறார், இன்னோவேட்டராக செயல்படுறார், எல்லாம் செயல்படுறார். அதே நேரம் அவரோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேதரிங் அண்ட் அனலைசிங் த மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ். அவர் என்ன பண்ணார், மார்க்கெட்டில் போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட் விற்கிது, எந்த ப்ராடக்ட் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, எதில் வந்து காம்படிட்டர்ஸ் யார் யார், எல்லா மேட்டர்ஸையும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னா, யார் யாருக்கெலாம், சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்குதா, பெரிய பிள்ளைகளுக்கு பிடிக்குதா, ஓல்டு பீப்புளுக்கு இது பிடிக்குதா, யாருக்கு சூட்டபுளாக இருக்குது இந்த ப்ராடக்ட், எல்லா மேட்டர்ஸுமே என்ன பண்ணுவார், கேதர் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை அந்த மேட்டர்ஸை அனலைஸ் பண்ணுவார். அனலைஸ் பண்ணி குரூப் குரூப் அந்தந்த குரூப்க்கு ஏற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவருக்கு மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுவார். தென் நெக்ஸ்ட் மார்க்கெட் பிளானிங். மார்க்கெட் பிளானிங்னா எப்படி பிளான் பண்ணுறது, என்ன குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் சேல்ஸ் பண்ணுவோமா, இல்லை நாலு ஏரியாவும் சேர்த்து சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுவார். தென் ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது, அவங்களோட ஈஸி டிசைன், இப்போ ஸ்டிக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பர்டிகுலரி ஃபார் சின்ன குழந்தைங்களுக்கு, அது என்ன பண்ணுவாங்க, பெரிய வயசானவங்களுக்கு சாரி அந்த ஓல்டேஜ் ஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே ஸ்டிக்கை வந்து வேறு என்ன, இப்போ மாபுக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் டிசைனை வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அதில் நல்லா பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ செல்லு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. செல் வந்து குழுமால பட்டன் ஸ்கேலாக இருந்துச்சு, அப்புறம் டச் ஸ்க்ரீன் கொண்டு வந்தோம், இப்போ பென் வச்சு என்ன பண்ண எழுதுகிற மாதிரி கொண்டு வரோம். ஸோ ப்ராடக்ட் ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்டை டெவலப்மெண்ட்டும் பண்ணாங்க, டிசைனு புதுசாகவும் டிசைனும் பண்ணுறாங்க. தென் சானிடைசேஷன் அண்ட் கிரேடிங். அப்படின்னா கிரேடிங்னா அந்தந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிரேட் பண்ணுறோம். அந்த இப்போ சப்போஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் குட்டி இலக்காவாக இருந்தால் ஒரு ரேட்டு, தென் கொஞ்சம் பெரிய சைஸு ஒரு ரகரகமாக என்ன பண்ணுவாங்க, கிரேட் பிரிச்சுவாங்க, இது கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் த்ரீ அப்படின்னு டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டை பிரிப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் மார்க்கெட்டர் பண்ணுவார். தென் பேக்கேஜிங் அண்டு லேபிளிங். பேக்கேஜிங்னும் போது இதை வந்து எந்த மாதிரி பேக்கேஜஸ் பண்ணணும், அயன் பேக்கேஜஸ் தேவையா, இல்லை கண்டெய்னர் போதுமா, அதை அது எப்படி லேபிள் பண்ணணும், ஸ்டிக்கர் இஸ் எனஃபா, இல்லை அந்த பின்னாடி எந்த மாதிரி போடணும், லேபிளிங் எப்படி மாதிரி இருக்கணும், கவரிங் எப்படி இருக்கணும், அந்த வேலையும் அவர் பார்ப்பார். தென் பிராண்டிங், பிராண்ட் நேம் ஆல்சோ கிரியேட் பண்ணுவார். தென் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ், கஸ்டமருக்குன்னு கஸ்டமர் கேர்னு ஒரு கிரியேட் பண்ணி அதில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எது வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வோடஃபோன் இது அதே மாதிரி கஸ்டமர் கேர், ஏர்டெல் இந்த மாதிரி கஸ்டமர் கஸ்டமரோட என்ன சொல்கிறது, அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கஸ்டமர் கேர் சர்வீஸ்னு ஒன்று தனியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எல்ஜி வாஷிங் மிஷின் அப்படின்னா அதுக்கும் கஸ்டமர் கேர் தனியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மிஷினில் எது ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் அந்த கஸ்டமர் கேர் மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கஸ்டமர் கேர் சப்போர்ட் சர்வீஸும் யார் பண்ணால், அதுவும் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லலாம். தென் ப்ரைசிங் ஆஃப் த ப்ராடக்ட், ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுலையும் யார் அங்கே இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னா மார்க்கெட்டர் இன்வால்வ் ஆயிருக்கார். தென் மோர் ஓவர் ப்ரொமோஷன் அண்டு செல்லிங். ப்ரொமோஷன் அண்டு செல்லிங் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை விளம்பரம் மூலமாக கொடுக்கலாமா, த்ரூ அட்வர்டைஸ் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணலாமா, அல்லது த்ரூ செலிபிரிட்டிஸ் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணலாமா, அல்லது என்ன பண்ணலாம், ஒரு பர்சன்ஸை
இது இது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸ்லேயும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த விளம்பர பேப்பரை பேஸ்ட் பண்ணி இது பண்ணலாமா, இல்லை பெயிண்டிங் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணலாமா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எஸ் டேக்கணும், தட் இஸ் கால்டு ப்ரமோஷன். அதே மாதிரி ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னோம்னா சாம்பிள் கொடுக்கறது, ஒரு ஈவெண்ட்டு கிரியேட் பண்ணி ஒரு கேம் ஷோ நடத்தி அதில் ப்ரைஸாக அவங்களோட ப்ராடக்டை கொடுக்கறது. இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா அடுப்பங்கரை சமையல் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த அந்த ஈவெண்ட்டை நடத்தி அதன் மூலமாக அவங்களோட ப்ராடக்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஆச்சி சமையல் வச்சு, ஆச்சி சமையல் ஆச்சி சாரி மிளகாய்த்தூளை பயன்படுத்தி அவங்க வந்து வந்து குக் பண்ணுவாங்க. அப்போ அந்த குக்கிங் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை பிராண்ட் பண்ணுவார், ப்ராடக்டை என்ன பண்ண மார்க்கெட்டிங் பண்ணுவார். தென் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த குட்ஸ் அதே மாதிரி செய்கிறது. தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இது பார்த்தீங்கன்னா டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஷோ முடிவில் வந்து அவங்களோட இந்தந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உண்டு. தென் மோரவர் சாம்பிள் பீஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் கொடுக்கறது, இதெல்லாம் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ். அதே மாதிரி மோரவர் இதுவும் இன்க்ளூட் ஆகும், மோரவர் இப்போ வேன் மூலமாக கொண்டு கொடுக்கறது, இல்லை பர்சன்ஸ் மூலமாக கொண்டு கொடுக்கறது, இது அது நம்ம ஜொமேட்டோ இது மாதிரிலாம் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் வரும். தென் அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எனக்கே தெரியும், பட் யூஸிங் லாரிஸ் ரயில்வேஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. தென் ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸ், தட் ஒன் ஆல்சோ ஆஃப்டர் சப்போஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் எட் சோல்ட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் எட் ரிசீவ் த ஃபேர் ப்ரைஸ், அதுக்கு தேவையான விலை கிடைக்கல டிமாண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாரு. எப்போ வந்து த ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் மோர் டிமாண்ட் அட் த டைம் ஹி ரிலீஸ் த ப்ராடக்ட்ஸ். ஸோ டில் தென் என்ன பண்ணுவார், ஹி ஸ்டோர்ஸ் த ப்ராடக்ட்ஸ் இன் த ஸ்டோர் ஹவுஸ், இந்த ஸ்டோர் ஹவுஸ் ஆர் வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பார். ஸோ இந்த வேர் ஹவுசிங் ப்ராடக்ட் ஸ்டோரேஜ் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷன்ஸ் அவர் பண்ணுறார். ஸோ அப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர் வந்து நாட் ஓன்லி இன்ஸ்டிகேட்டர் இன்னோவேட்டராக இல்லை, இன் தி வாட் ஐ செட் தட் ரியலி 12 ஃபங்க்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி ஹி டேக்ஸ் பிளேஸ் இன் த மார்க்கெட்டிங் தேர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ த சங் நவு த சாப்டர் இஸ் ஓவர், 13 சாப்டர் இஸ் ஓவர். ஐ மார்க் டவுன் த கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் நோட் டவுன் த பேஜ் நம்பர் இன் ஈச் எவ்ரி புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். ஸோ மார்க் டவுன் இன் த ஆன் சீயிங் திஸ் அட் த எண்ட் சாரி ஆன் சீயிங் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நோட் டவுன் த பேஜ் நம்பர் அண்ட் மார்க் இட் இன் யுவர் புக் இட் செல்ஃப். ஓகே, டோன்ட் அவாய்ட் டு மார்க் டவுன் த வாட் அ கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ.